வெள்ளி கிழமையா செவ்வாய்க்கிழமையா தெரியலையே தூபத்தை போட்டாலே சாய்பாபா இன்னைக்கு பொழுது சந்தோஷமா விடிட்டுமே. ராஜி, சின்ன வயசுலேருந்தே தெருவில் நடந்து போகும்போது டெம்பிள் பாஸ் ஆச்சுன்னா கையெடுத்து கும்பிட மாட்டேன். ஒரு வாட்டி கும்பிட்டுட்டு பெரிய சோதனையாக ஆகிப்போச்சு. அதனால் நம்ம மைண்ட் சைக் ஆகிடுச்சு. ஆனால் நீ இப்போ பூஜை பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கே உடம்புலாம் வைப்ரேஷனில் சாமி கும்பிடணும் போல இருக்குது. அதுவும் நீ நடு வீட்டில் உக்காந்துருக்கிறத பார்த்தா சச்சாத் வீரலட்சுமி மாதிரியே இருக்க. ஃபஸ்ட்டு பால்லையே மார்க் பண்ணி இவ சிக்ஸ் அடிச்சிட்டா. ஃபஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்சுட்டு செகண்ட் பால் போடுறேன் பார் கூகுளி. ராஜி, நான் என்னதான் நான்சென்ஸாக பேசினாலும் ஒரு வார்த்தை கூட திரும்பி பேசாம நீ இருக்கப்பார், அங்கே தான் நீ நிற்கிற. தட் ஷோஸ் யுவர் கிளாஸ். ஒன்று மட்டும் சொல்கிறேன் ராஜி, நீ பேச நான் பேச அதால் பிபி ஏற. நான் என்னதான் சொன்னாலும் சைலண்ட் பியூட்டியை மெயின்டைன் பண்ணுறேன். இட்லியும் கெட்டி சட்னியும் ரெடியாக இருக்கு, சாப்பிடுங்க. சைதாப்பேட்டை செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? எந்த பால் போட்டாலும் நோ பாலாகவே போகுது. இன்னைக்கு பிச்சே சரியில்லை. ஆமாம், நேற்று பிச்சு சரியில்லை, இன்னைக்கு போடுற அவுட் ஸ்விங்கரு. ஃபஸ்ட்டு பாலே நீ அப்பிட்டு சொன்ன எடுத்துக்குடி. வீட்டில் வச்சு ஒரு விஷயம் சொல்லணும். நீ மூஞ்சி கொடுத்து கேட்க மாட்டேன்றே ராஜி, அதனால தான் உன்னை இந்த ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு வந்தேன். ராஜி, ஒரு சினிமா எடுக்கலான்னு அதுக்காக உன்கிட்ட பணம் கேட்க வரல. நான் ஃபைனான்சர்கிட்ட கேட்டால் வீட்டு டாக்குமெண்ட்டு வச்சு பணம் தரேன். நான் உன் பேரில் தானே இருக்கு வீடு. ராஜி, ஒரு வாட்டி வந்து சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு சைன் பண்ணணும், எனக்கு லோன் கிடைச்சிடும். 6 மாசத்துல திருப்பி தந்து நான் எப்போதான் பெரிய ஆள் ஆகிறது. நானும் எவ்வளோ வியாபாரம் பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் செட்டு. இது என்னை தேடி வந்திருக்குது, அதனால தான் சொல்றேன். என்னடா ஒரு பிச்சைக்கார வேலை, எவதான் ஒத்துக்குவா இந்த மாதிரி டீலுங்க. வடக்கே கைது பாரு என்ன பத்தி சொல்லுவா, பாம்பே அல்வா போல என் பேரத்தான் மெல்லுவா.